Hello friends, in the video la C sharp console அப்படிங்கற class ஓட titleங்கற property பத்தி பார்க்க போறோம். இந்த titleங்கற property என்னன்னா output screen வந்ததக்கு அப்புறம் மேல ஒரு path மாதிரி இருக்கும். அதாவது folder path மாதிரி. எந்த இடத்துல இருந்து நம்ம project open பண்றோம் அப்படினு சொல்லி அந்த title நம்மளால மாத்தவும் முடியும், அத display பண்ணவும் முடியும். அது எப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். First அந்த டைட்டல்லாம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். console.readline னு சொல்லி கொடுத்தாதான் அவுட்புட் ஸ்கிரீன் அப்படியே ஸ்டெடியா நிக்கும். அதனால console.readline கொடுத்துட்டு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணா நீங்க இங்க மேல ஒயிட் கலர்ல இருக்கிறதுல ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாத் மாதிரி இருக்கும். C:\users/ அப்படினு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலோட பாத் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது டிஃபால்ட்டா டைட்டிலா இருக்கும். ஆனா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த டைட்டில் என்னங்கறத டிஸ்ப்ளே பண்ணியும் காமிக்கலாம். console.writeline வச்சுக்கிறேன். வச்சிட்டு அதுல console.title அப்படினு சொல்லி கொடுத்தோம்னா அந்த டைட்டில் என்னவா இருந்துச்சோ அது அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பாருங்க, இங்க இருக்கிற மேல என்ன நீங்க பாக்குறீங்களோ அதேதான் கீழேயும் இருக்கும். எதுவுமே மாறி இருக்காது, அப்படியே அந்த பாத் பிரிண்ட் ஆயிருக்கும். அது பாத்துங்கிறதுனால பிரிண்ட் ஆகல, அதுதான் டைட்டிலு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிட்டு டைட்டில மாத்தவும் செய்யலாம். பிரிண்ட் மட்டும் பண்ண முடியாது, டைட்டில மாத்தவும் செய்யலாம். அது எப்படின்னா console.title கொடுத்துட்டு ஈக்குவல் டு, இது டைட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கு, அதனால வந்து ஸ்ட்ரிங் உள்ள ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். திஸ் இஸ் அ கன்சோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறது இல்லாமல் டைட்டிலும் இதுவாகவே மாறுதான்னு சொல்லி பார்க்கலாம். ரன் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம அந்த டைட்டிலை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் டைட்டில் வந்து அந்த பார்த்தா இல்லை. இப்போ பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் அ கன்சோல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. அது அந்த மாதிரி கன்சோலோட டைட்டில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கோடிங் மூலமாக மாற்றலாம். அது மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதை பிரிண்ட்டும் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து console.title யூஸ். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.